வெல்கம் டு ரூபாய் பாவ்லா. இது ஷார்ட் அப். நான் உங்க நந்தினி. நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் 2013 வெளிவந்த படம். மூவி நேம் தி கால். இது ஒரு கிரைம் த்ரில்லர் மூவி. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த மூவியோட ஸ்டார்டிங்லேயே நிறைய பேர் அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ், ஆக்சிடென்ட், சூசைட், மர்டர் இதை பத்திலாம் கால் பண்ணி சொல்றாங்க. இது எல்லாமே வாய்ஸ் ஓவர்லேயே வருது. ஆமா, இது 911 கால் சென்டர் தான். வாய்ஸ் ஓவர் முடிவுல இந்த கால்னு டைட்டில் போட்டு படத்தங்க ஸ்டார்ட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் சீனே கால் சென்டர்ல ஒர்க் பண்ற எல்லாரையும் காட்டுறாங்க. அவங்களுக்கு கண்டினியூஸா கால் வருது, அவங்களும் பேசிட்டே இருக்காங்க. அப்பதான் நம்ம ஹீரோயினை இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க, அவங்களுக்கும் கண்டினியூஸா கால் வருது. எல்லா காலையும் பேசி முடிக்கும் போது ஹீரோவின் பாய் ஃப்ரெண்ட் வராரு. ஹீரோயின் பிரேக் போறேன்னு சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட பேச போறாங்க. பேசிட்டு அகைன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ண வருவாங்க. ஒரு கால் வரும் அவங்களுக்கு, ஒரு டீனேஜ் பொண்ணோட கால். என்னோட வீட்டுல யாருமே இல்ல, ஒரு ஸ்ட்ரேஞ்சர் உள்ள வர பாக்குறான், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு அழுதுட்டே சொல்லுவோம். நம்ம ஹீரோவின் அந்த பொண்ணு கிட்ட பேரு, அட்ரஸ் எல்லா டீட்டெயில்ஸும் கேட்டு போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. அந்த ஸ்ட்ரேஞ்சரும் அந்த கிளாஸ் டோரை உடைச்சு அந்த லாக் ஓபன் பண்ணி உள்ள வரான். அந்த சின்ன பொண்ணு நம்ம ஹீரோயின் கிட்ட அந்த ஸ்ட்ரேஞ்சர் உள்ள வந்துட்டான்னு சொன்னதும் ஹீரோவின் ஏதாவது ரூம்குள்ள போய் லாக் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த பொண்ணு மேல இருக்க ரூமுக்கு போய் லாக் பண்ணுவா, ஆனா லாக் ஆகாது. ஹீரோவின் அந்த ரூம்ல ஏதாவது விண்டோஸ் இருக்கான்னு கேட்பாங்க. அதுக்குள்ள அந்த ஸ்ட்ரேஞ்சரும் மேல வந்துருவான். பெட்டு கீழே எல்லாம் பாப்பான், திங்ஸ் மட்டும்தான் இருக்கும். அப்புறம் தேடி பாப்பான், விண்டோ வந்து ஓபன் ஆயிருக்கும். விண்டோல இருந்து கீழே பாப்பான், அந்த பொண்ணோட செருப்பு இருக்கும். உடனே அவன் கீழே போயிடுவான். ஆக்சுவலா அந்த பொண்ணு பெட்டு கீழே தான் இருக்கும், நிறைய பொருள் இருக்கனால அந்த ஸ்ட்ரேஞ்சருக்கு தெரியாது. அந்த சின்ன பொண்ணு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது கால் கட் ஆயிடும். ஹீரோயின் பயந்து போய் ரீடைல் பண்ணிடுவா. அந்த ரிங்டோன் கேட்டு அந்த ஸ்ட்ரேஞ்சர் மறுபடியும் மேல வந்துருவான். அந்த பொண்ணு சொல்லும், அவன் மேல வரான், எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படியே பயந்து அழுதுட்டே இருக்கும். அவன் அந்த பொண்ணு காலை புடிச்சு அப்படியே எழுதி எழுப்பான். அந்த அந்த பொண்ணு கத்துறதுலாம் ஹீரோயின் கேட்டே இருப்பா. சொல்வா ஹீரோயின் அந்த ஸ்ட்ரேஞ்சர் கிட்ட, போலீஸ் வந்துட்டு இருக்காங்க போயிடு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும் போது அவன் சொல்லுவான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆல்ரெடி டன் அப்படின்னு சொல்லுவான். காலும் கட் ஆயிடும். ஹீரோயின் அப்படியே ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கும், நைட்லாம் தூங்கவே மாட்டாங்க, என்னாச்சோ ஏதாச்சோ. அந்த பொண்ணு கத்துற மாதிரியே அவங்களுக்கு கனவு எல்லாம் வந்துட்டே இருக்கும். நெக்ஸ்ட் டே ஆபீஸ் போவாங்க. கால் கூட பாத்தீங்கன்னா பயந்துட்டே எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க டிவியில அப்பதான் கரெக்டா இந்த மாதிரி அந்த பொண்ணு இறந்துட்டா அப்படின்னு அவ பாடியை காட்டுவாங்க. நம்ம ஹீரோயின் அப்படியே ரொம்ப சோகமாயிடுவாங்க. கட் பண்ண 6 மாசத்துக்கு அப்புறம் ஒரு மால் காட்டுறாங்க. அதுல ரெண்டு பொண்ணுங்க பேசிட்டே வருவாங்க. அந்த ரெண்டு பொண்ணுல ஒரு பொண்ணு கிட்ட பாத்தீங்கன்னா டச் மொபைல் இருக்கும், பேசிக் மொபைல் இருக்கும். பேசிக் மொபைல அந்த பொண்ணோட லவ்வர் கால் பண்ணுவான், அவளும் பேசிட்டே இருப்பா. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் மெடிசன் எடுத்திருப்பாங்க. ஹீரோயின் அந்த பொண்ணு இறந்ததுல இருந்து ரொம்ப டிப்ரெஸ்ட்ல இருக்கனால அந்த கால் எடுக்கிற வேலையை விட்டுட்டு இந்த புதுசா ஜாபுக்கு வரவங்களுக்கு எல்லாம் ட்ரைனிங் கொடுப்பாங்கல்ல, அந்த வேலைக்கு போயிடுவாங்க. அதுல ஒரு பையன் கேள்வியா கேட்டுட்டே இருப்பான். நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, எப்பயுமே எமோஷனலா அட்டாச் ஆகாத, ப்ராமிஸ் பண்ணாத, இந்த வேலையில ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கால் சென்டர் காட்டுவாங்க. கட் பண்ணா இந்த மால்ல ரெண்டு பொண்ணுங்களும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அதுல ஒரு பொண்ணுக்கு ஃபோன் வந்துடும், அவங்க ஃபேமிலில இருந்து ஃபோன் வரும். உடனே அவ ஃப்ரெண்டை விட்டுட்டு அவசர அவசரமா கிளம்பி போயிடுவா. அந்த பொண்ணு சாப்பிட்டு முடிச்சு கிளம்பும் போது டேபிள்ல அந்த பேசிக் மொபைல் இருக்கிறத பாத்துட்டு நடாவை வச்சுட்டு போயிட்டாளன்னு சொல்லி எடுத்து பாக்கெட்ல வச்சுப்பா. பார்க்கிங்ல நடந்து போயிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா கால் பண்ணுவாங்க. இவளும் கொஞ்சம் கடுப்புலயே பேசுவா. சடனா ஒரு கார் வந்து ரிவர்ஸ்ல எடுப்பாங்க. அவ்வளவு பயந்து போய் அந்த போனையை கீழே போட்டுருவா. பார்த்தா அந்த போனும் உடஞ்சு போயிரும். இந்த ஸ்ட்ரேஞ்சரும் உடனே அவ ஃபேஸ்ல மயக்க மருந்து வச்சு கடத்திடுவான். கட் பண்ணா 911 காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் ட்ரைனிஸ் எல்லாரையும் அந்த 6 மந்த்ஸா ஒர்க் பண்ண பொண்ணு கிட்ட கூட்டிட்டு போய் எப்படி ஒர்க் போகுது, எப்படி ஃபீல் பண்றேன்னு நீ உங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்வா. அந்த பொண்ணும் ரொம்ப கஷ்டம் தான் இந்த ஜாப், என்ன நடக்குதுன்னே புரியாதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருப்பா. கட் பண்ணா கிட்னாப் பண்ண பொண்ணை காட்டுவாங்க. அவ ஒரு கார் டிக்கில இருப்பா. அவளும் பயத்துல பயங்கரமா கத்துறா, வெளியே கொஞ்சம் கூட கேட்கவே கேட்காது. ஏன்னா அந்த வில்லன் என்ன பண்ணுவான், சைக்கோ வில்லன், ஃபுல் சவுண்ட் வச்சு பாட்டு கேட்டுட்டு இருப்பான். அப்பதான் அவளுக்கு ஞாபகம் வரும், நம்ம ஃப்ரெண்டோட மொபைல் நம்ம பாக்கெட்ல தானே இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த போன் எடுத்து 911 கால் பண்ணி, என்ன மால்ல வச்சு ஒருத்தன் கடத்திட்டான், நான் இப்ப எங்க இருக்கேனே தெரியல, கார் டிக்கியில இருக்கேன் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும். இந்த கால் எடுத்த பொண்ணுக்கு ரொம்ப குழப்பமா இருக்கும், எந்த மால், எங்க இருக்கீங்க, இப்ப எங்க இருக்கு அந்த கார் அப்படின்னு கேட்டுட்டே இருக்கும். அதுக்குள்ள நம்ம ஹீரோயினும் பக்கத்துல வந்து நிப்பாங்க. லொகேஷனும் வராது சிஸ்டம்ல. ஹீரோயின் கிட்ட கேக்கும், லொகேஷன் வரல அப்படின்னு. நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, அது டிஸ்போசபிள் மொபைல், அதுல லொகேஷன் எல்லாம் காட்டாதுன்னு சொல்லுவாங்க. அது அப்படியே அந்த பொண்ணு என்ன பண்ணிடும், அந்த கிட்னாப் பண்ண பொண்ணு கிட்ட சொல்லிடும். கால் எடுக்கிற பொண்ணுக்கும் என்ன சொல்றதுன்னே தெரியாது. ஹீரோயினே பாக்கும். நம்ம ஹீரோயின் பாஸ் எல்லாம் பாப்பாங்க, யாராவது ஃப்ரீயா இருந்தா அந்த கால் எடுக்க வைக்கலாம் அப்படின்னு. ஆனா பாஸும் ரொம்ப பிஸியா இருப்பாங்க. சரி, நம்மளே அந்த கால் எடுத்து அந்த பொண்ணு கிட்ட பேசலான்னு ஆரம்பிப்பாங்க. கிட்னாப் பண்ண பொண்ணு சொல்வா, நான் வேற ஒருத்தவங்கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி அழுக ஆரம்பிப்பா. அதுக்கு நம்ம ஹீரோயின், நான் உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் பேசுறேன்,
அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கிட்னாப் பண்ண பொண்ணு அழ ஆரம்பிச்சிரும். நான் சாக விரும்பல, என்னால முடியாது அப்படின்னு அழுதுட்டே இருக்கும். நம்ம ஹீரோயினுக்கும் ஒண்ணுமே புரியாது, ரொம்ப நர்வஸ் ஆயிடுவாங்க. அதுக்குள்ள பக்கத்துல பாஸ் வந்து நின்றுட்டு இல்ல இல்ல உன்னால முடியும் அப்படின்னு சொன்னோன்னா மறுபடியும் கொஞ்சம் தைரியத்தை வர வச்சுட்டு அந்த பொண்ணுகிட்ட பேச ஆரம்பிப்பாங்க. நான் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் உன்னை காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லி பேச ஆரம்பிக்கிறாங்க. நீ கார்ல ரிலீஸ் லிவர் இருக்கான்னு பாருன்னு கேட்பாங்க ஹீரோவின். அந்த பொண்ணு அது மாதிரி எதுவும் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு பயந்துட்டே அழுவா. சரி பரவாயில்லன்னு ஹீரோன் சொல்லிட்டு என்ன மாதிரில உன்னை கடத்தினாங்கன்னு ஹீரோயின் கேட்கும்போது அந்த பொண்ணு சொல்லும், ஃபேஷன் பிளாஸால என்னை கடத்தினான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயின் எல்லாத்தையும் அவங்க சிஸ்டம்ல என்டர் பண்ணிட்டு அந்த பொண்ணோட லாஸ்ட் நேம் கேட்பாங்க. அந்த பொண்ணு வெல்சன்னு சொல்லுவோம். அவங்க டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. உன்னை கிட்னாப் பண்ணவன் எப்படி இருப்பான், பிளாக்கா ஒயிட்டா ஏஷியனான்னு கேட்கும் போது அந்த பொண்ணு சொல்லுவோம், ஒயிட், நார்மலா ட்ரெஸ் பண்ணியிருந்தான், சன்கிளாஸ் எல்லாம் போட்டிருந்தான் அப்படின்னா அவங்க ஹீரோயின் கேட்பாங்க, என்ன ஏஜ் இருக்கும், 30+, 20+, 40+ அந்த பொண்ணு 30+ல தான் இருக்கும். கார் கலர் வந்து மெரூன் கலர்னு சொல்லும். நம்ம ஹீரோயின் எல்லா டீட்டெயில்ஸையும் போலீஸ் கிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அந்த பொண்ணு கிட்ட நீ இருக்கிறது ஃப்ரீவேயா இல்ல சர்ஃபேஸ் வேயான்னு கேட்டுட்டு இருக்கும் போதே ஃப்ரெண்டோடைய பாய் ஃப்ரெண்ட் கால் பண்ணுவாங்க. லவ்வர் பொண்ணு, ஐயோ அவன் கால் பண்றான் கால் பண்றான்னு பயப்படும், அவன் டிஸ்கனெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா திருப்பி உனக்கு காண்டாக்ட் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லும், நான் இருக்கிறது ஃப்ரீவே மாதிரி தான் எனக்கு தெரியுது. இது எல்லாத்தையும் வந்து ஹீரோயின் போலீஸ் கிட்ட அப்டேட் பண்ணிட்டே இருப்பாங்க. அடுத்து அந்த பொண்ணு கிட்ட கேட்பாங்க, நீ இருக்கிற காரு புது காரோட ஸ்மெல் வருதா இல்ல ரொம்ப பழைய காரோட ஸ்மெல் வருதா அப்படின்னு கேட்பாங்க. அந்த பொண்ணு இல்ல எனக்கு பழைய கார் மாதிரி தான் இருக்கு, அதுவும் இல்லாம இங்க சில பொருள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லும். அப்ப நம்ம ஹீரோயின் ஓல்டு காரா இருந்தா டெயில் லைட்டு ரெட் கலர்ல ஒன்று இருக்கும் லைட்டு, அது உடைக்க முடியுமான்னு பாரு அப்படின்னு ஹீரோயின் கேட்பாங்க. அந்த பொண்ணு கஷ்டப்பட்டு கையில உடைக்க ட்ரை பண்ணுவா, முடியவே முடியாது. பக்கத்துல ஒரு பிரஷ் ஒன்று இருக்கும், அதை வச்சு அப்படியே உடைச்சிடுவா. ஹீரோயின் சொல்லுவாங்க, அந்த ஓட்ட வெளியா உன் கையை வெளியே காட்டு, யாராவது பார்த்துட்டு எங்களுக்கு கால் பண்ணுவாங்க அப்படின்னு அந்த பொண்ணுகிட்ட சொல்லிட்டு ஹீரோயின் அவங்க கொலீக்ஸ் கிட்ட சொல்லுவாங்க, உங்களுக்கு ஏதாவது இந்த டிக்கில இருந்து கை வெளியே காட்டுறாங்க அப்படின்னு சொல்லி கால் வந்ததுன்னா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஒரு லேடி கால் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு குழந்தை நினைக்கிறேன் வெளியே அந்த டிக்கில இருந்து கை காட்டுது அப்படின்னு அந்த கால் எடுத்தவர், நீங்க எங்க மேடம் இருக்கீங்க, அந்த காரோட நம்பர் பிளேட் சொல்லுங்க அப்படின்னு அந்த லேடி சொல்லுவாங்க. சொல்ல சொல்ல அந்த சிஸ்டம்ல எல்லாம் இன்ஃபர்மேஷனும் வரும், அது பாத்தீங்கன்னா ஒரு வயசான லேடியோட கார் அப்படின்ற மாதிரி வரும். இது திருடு காரா அப்படின்னா இல்ல நம்பர் பிளேட் மட்டும்தான் மாத்திருப்பாங்க, ஏன்னா அந்த கார் கலர் வந்து பாத்தீங்கன்னா ஒயிட் ஃபோர்டு, இந்த வில்லன் வச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா ஒரு மெரூன் கலர் காரு. உடனே அந்த கால் பண்ண லேடி அவன் எப்படி இருக்கான் நான் பார்த்து சொல்றேன் அப்படின்னு கொஞ்சம் ஃபாஸ்டா முன்னாடி போவாங்க. அந்த வில்லனுக்கு ஒரு டவுட் வந்துடும், இவன் என்ன பண்ணுவான், உடனே அந்த ரூட்டை மாத்திடுவான். கால் பண்ண லேடி அவன் ரூட்டை மாத்திட்டு போயிட்டான் அப்படின்னு சொன்னோட அந்த கால் அப்படியே கட் பண்ணிருவாங்க. நீ இன்னும் ஃப்ரீவேல தான் இருக்கியா, அந்த கார்ல என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பாங்க. அந்த பொண்ணு பெயிண்ட் ஸ்க்ரூ டிரைவர்னு சொல்லிட்டே இருக்கும் போது உடனே அழ ஆரம்பிச்சிரும். எதையோ பார்த்துட்டு பயங்கரமா அழும், ஹீரோயினுக்கு புரியாது, ரொம்ப பயந்துருவாங்க. ஹீரோயின் கேட்பாங்க, என்னாச்சு என்னாச்சுன்னு, அந்த பொண்ணு சொல்லும், இங்க என்ன கொன்றுவாங்க அப்படின்னு சொல்லும். பாத்தீங்கன்னா அந்த ஷாவல்னு ஒண்ணு இருக்கும், ஒரு மண்வெட்டி மாதிரி அந்த தோண்டுவாங்கல்ல புதைக்கிறதுக்கு, அது இருக்கும். அதை பார்த்துட்டு அந்த பொண்ணு பயங்கரமா அழ ஆரம்பிச்சிரும். நம்ம ஹீரோயின் எப்படியோ சமாதானப்படுத்தி அந்த பெயிண்ட் அந்த ஓட்ட வழியா ஊத்திட்டே வா, அப்ப யாராவது பார்த்துட்டு சொல்லுவாங்கல்ல எங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. கட் பண்ணா சிக்னல் கிட்ட ஒருத்தர் உங்க கார்ல இருந்து பெயிண்ட் ஊத்திட்டே இருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. வில்லனும் அவர்கிட்ட ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சிக்னலுக்காக வெயிட் பண்ணிட்டே இருப்பான். சிக்னல் முடிஞ்சோடனே ஃபாஸ்டா கார் எடுத்துட்டு போயிடுவான். டிக்கியை ஓபன் பண்ணி பார்த்தா நீ தான் இந்த பெயிண்ட் கொட்டினியா, இரு இரு உனக்கு மயக்க மருந்து வைக்கிறேன் அப்படின்னு மயக்க மருந்து எடுப்பான். கரெக்டா அந்த சிக்னல்ல இந்த பெயிண்ட் ஊத்திச்சுன்னு சொன்னால அந்த ஆள் வந்துருவாரு. ஏதாவது ஹெல்ப் வேணுமா, என்ன ஆச்சு, பெயிண்ட் ஊத்திட்டு இருந்தது இல்ல என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்பான். அவரு அதுல ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்லன்னொன்னே அந்த ஆளுக்கு கொஞ்சம் டவுட்டாவே இருக்கும், இவன் ஃபேஸ் பார்த்தா சரியில்லையே அப்படின்னு. இவர் கார்ல ஏறி உட்காந்துட்டு அப்படியே அந்த மிரர்ல பாப்பாரு இவன் ரியாக்ஷன்லாம், பார்த்து டவுட்டாவே இருக்கும். கரெக்டா 911 கால் பண்ண வருவாரு. அதுக்குள்ள அந்த வில்லன் வந்து அவரை பயங்கரமா அடிச்சு அவரையும் கார் டிக்கில போட்டு போறான். அவன் அடிச்சதுல அந்த மயக்க மருந்து பாட்டில் இருக்குல்ல அது அப்படியே உடஞ்சிரும், அது அப்படியே அங்கேயே விட்டுட்டு போயிடுவான். கரெக்டா போலீஸ் எப்படியும் அந்த இடத்துக்கு வந்துருவாங்க, ஆனா அங்க யாரும் இருக்க மாட்டாங்க. கிளாஸ் அந்த பாட்டில் உடஞ்ச கிளாஸ் பீசஸ் இருக்கும், ரத்தமா இருக்கும். கட் பண்ணா நம்ம வில்லன் இன்னொரு கார்ல போயிட்டு இருப்பான், அந்த பொண்ணு அடி வாங்கினவனும் டிக்கில இருப்பாங்க. அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட மறுபடியும் பேச ஆரம்பிச்சோம், நம்ம ஹீரோயினுக்கு உயிரே வரும். இவ்வளவு நேரமா அந்த பொண்ணு பேசாமே இருக்கும், அதனால நம்ம ஹீரோயின் பயங்கரமா டென்ஷன் ஆயிருவாங்க. ஹீரோயின் கேட்பாங்க, மறுபடியும் என்ன கலர் காரு, எங்க இருக்க, இந்த மாதிரி அந்த பொண்ணு சொல்லும், மறுபடியும் கார் மாத்திட்டாம அப்படின்னு. ஹீரோயின் கேட்பாங்க, என்ன கலர் காரு அப்படின்னு. அந்த பொண்ணு சொல்றதுக்குள்ள பக்கத்துல இருக்கிறவன் கத்த ஆரம்பிச்சிருவான், கத்தி உடைக்க ஆரம்பிச்சிருவான். இதெல்லாம் நம்ம வில்லனுக்கு கேட்க ஆரம்பிச்சிரும். கேட்டுட்டு காரை ஒரு ஓரமா நிறுத்திட்டு அந்த ஸ்க்ரூ டிரைவர் எடுத்துட்டு வந்து அவனை அப்படியே குத்தி 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 சாகடிச்சிருவான். இந்த பொண்ணு பயங்கரமா பயந்துரும், வந்து சொல்லுவான், லாஸ்ட் வார்னிங்,
லாஸ்ட் வார்னிங்னு சொல்லுவான். ஹீரோயின் கேட்டுட்டே இருக்கும் அது எல்லாத்தையும். கட் பண்ணா நம்ம போலீஸ் அந்த பிளேஸ்ல ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு தேடிட்டே இருப்பாங்க. அப்ப இன்னொரு போலீஸ் சொல்லுவாங்க, அவன் எல்லாத்தையும் அழிச்சிட்டான், எவிடன்ஸே இல்ல அப்படின்னு. ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் பாப்பாரு, இந்த ஒரு கிளாஸ் பீஸ்ல ஏதாவது பிரிண்ட் கிடைக்குமான்னு பாருங்க அப்படின்னு அந்த போலீஸ் கிட்ட சொல்லுவாரு. கட் பண்ணா அந்த பொண்ணு ஹீரோயின் கிட்ட சொல்லும், அவரை குத்தி கொன்னுட்டான், எல்லாம் என்னாலதான், என்னோட ஃபால்ட் தான் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழ ஆரம்பிச்சிடும். அப்புறம் கேக்கும், இந்த கால் ரெக்கார்ட் பண்ணுவீங்களா, எங்க அம்மா கிட்ட ஒரு மெசேஜ் சொல்லணும், அம்மா நீ எனக்கு நிறைய செஞ்சிருக்க, ஐ லவ் யூ, என்ன மறந்துட மாட்டேன்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டே அழுதுட்டே இருப்பா. அங்க 911 கால் சென்டர்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே அப்படியே கண்ணெல்லாம் கலங்கிடுவாங்க அந்த பொண்ணு பேச பேச. நம்ம ஹீரோயினையும் அப்படியே சமாதானப்படுத்தி, அந்த பக்கத்துல இருக்கிறவனோட பாக்கெட்ல வாலெட் இருக்கும், அதை வச்சு அவன் நேம் சொல்லனா என்ன மாதிரி காரை நம்ம கண்டுபிடிச்சிடலாம்னு சொல்லி கேட்கும். அந்த பொண்ணு பயந்து பயந்து எடுத்து ஒரு வழியா நேம் சொல்லிடும். வில்லன் பார்த்தால ஃபியூவல் கம்மியா இருக்கும், அது கேஸ் ஸ்டேஷன்ல போய் பெட்ரோல் போடணும்னு போவான். அங்க பெட்ரோல் போட்டுட்டே இருக்கும் போது கார் நின்னோட அந்த பொண்ணு சொல்லு, எனக்கு ஒரு ஐடியா வந்திருக்குன்னு. என்னன்னு பாத்தீங்கன்னா, வெல்க்ரோ மாதிரி ஏதோ ஒரு ஒட்டி இருக்கும் அந்த கார் பின்னாடி, அதை ஓபன் பண்ணி அந்த பேக் சீட் வழியா வெளியே வருவா. வெளியே வந்து அங்க வேலை பாக்குறவர்கிட்ட ஹெல்ப் ஹெல்ப்னு கத்துவா. அவரும் கிட்ட வந்து பாப்பாரு, ஐயோ இந்த பொண்ணு கடத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி கத்தி காமிச்சு வில்லன் கிட்ட மிரட்டுவாரு. மிரட்டிட்டு டோர் ஓபன் பண்ணலான்னு போவாரு. கரெக்டா அந்த வில்லன் என்ன பண்ணுவான், அப்படியே அவர் மேல அந்த பெட்ரோலை ஊத்தி லைட்ரு பத்த வச்சுட்டு போயிடுவான். அது ஒரு பாட்டு பயங்கரமா எரிஞ்சிட்டு இருப்பாரு. இவன் அதெல்லாம் கண்டுக்காம அந்த பொண்ணு கிட்ட வந்து உன்னாலதான் நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படியே மூஞ்சிலே உனக்கு குத்துவான். அந்த பொண்ணு அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துரும். கட் பண்ணா போலீஸ் அந்த பிரிண்ட் வச்சு யாரு என்ன அப்படின்னு அட்ரஸ் எல்லாம் கண்டுபிடிச்சி அந்த வீட்டுக்கே போயிடுவாங்க. வீட்டுல பாத்தீங்கன்னா ஒய்ஃப் குழந்தைங்க தான் இருப்பாங்க, அந்த வில்லன் இருக்க மாட்டான் அந்த சைக்கோ. சரி, மேல போய் பார்த்தா நிறைய போட்டோஸ் இருக்கும். அந்த போட்டோஸ் அந்த கிட்னாப் பண்ண பொண்ணோட ஃபேஸும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், அந்த வில்லனோட சிஸ்டர் அவங்க. கட் பண்ணா வில்லன் ஒரு இடத்துக்கு வந்து அந்த கார்ல இருக்க பொண்ணு அப்படியே தூக்கி தோல் மேல வைப்பான். அப்பதான் அவ பாக்கெட்ல ஒரு போன் இருக்கும், எடுத்து பாப்பான். 1.5 மணி நேரத்துக்கு அந்த பொண்ணு பேசிட்டு இருக்கார்கிட்டயோ அப்படின்றது அப்பதான் தெரியும் அவனுக்கு. எடுத்துட்டு அப்படியே சைலண்டாவே இருப்பான். நம்ம ஹீரோயின் மைக்கேல், நீ தான் தெரியும், உன்னோட வீட்டுல போலீஸ் எல்லாம் இருக்காங்க, மர்டர் பிளேஸ்ல உன்னுடைய கைரேகலா இருக்கு, இதை வச்சு நாங்க நீ யாருன்னு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த வில்லன் கேட்பான், யார் இது அப்படின்னு. இது 911 கால் சர்வீஸ், நீ சரண்டர் ஆயிருந்தா நல்லது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருப்பாங்க. அவனும் எல்லாம் முடிஞ்சிடுச்சு, ஆல்ரெடி டன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணுவான். ஹீரோயினுக்கு அப்பதான் ஞாபகம் வரும், இந்த டயலாக் அப்படியே அவன் ஃபர்ஸ்ட் சீன்ல ஒருத்தன் மர்டர் பண்ணுவான்ல ஒரு சின்ன பொண்ணு, அவன் அப்படியே வாய்ஸ் அதே சொல்றான், இவன் தான் சொல்லி அவங்க பாஸ் கிட்ட எல்லாம் போய் சொல்லுவாங்க, இவன் தான் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. கட் பண்ணா போலீஸ் அவன் ஒய்ஃப் கிட்ட வீட்டுல இருந்த ஒரு போட்டோவை பார்த்து, இந்த வீடு எங்க இருக்கு, நீங்க சொல்லலன்னா அந்த பொண்ணை காப்பாற்றவே முடியாது, சொல்லுங்க அப்படின்னு அவங்களும் அட்ரஸ் கொடுத்துருவாங்க. நேராக போலீஸ் வந்து அந்த அட்ரஸ்க்கு போய் அந்த வீடு காட்டேஜ் ஒன்று இருக்கும், அதில் ஃபுல்லாக வந்து தேடி பார்ப்பாங்க, ஆனால் யாருமே இருக்க மாட்டாங்க. கட் பண்ணா அந்த பொண்ணை வீல் சேர்ல கட்டி வச்சிருப்பான், அவன் முடி அப்படியே வாஷ் பண்ணிட்டே இருப்பான். அவன் வாஷ் பண்ணி முடிச்சுட்டு அந்த ப்ளோ ட்ரையர் எடுக்க போகும்போது இந்த பொண்ணு அப்படியே கட்டியிருந்த கையை அப்படியே கொஞ்சம் வெளியே எடுத்து ஒரு ஸ்ப்ரே இருக்கும் அவன் மூஞ்சிலேயே அடிச்சுட்டு வெளியே ஓடிடுவா. ஓடி போய் எங்கேயாவது டோர் இருக்கான்னு பாப்பா, திறந்து பார்த்தா ஒரு இடத்துல பயங்கரமா ஷாக் ஆகி நின்றுவா ஒரு ரூம்ல. உடனே அந்த வில்லன் வந்து அவளை தூக்கிட்டு போயிடுவான். கட் பண்ணா நம்ம ஹீரோயின் அந்த கால் ரெக்கார்ட் எல்லாம் கேட்டுட்டே இருப்பாங்க, திரும்ப திரும்ப போட்டு பார்ப்பாங்க, டங் டங்னு ஒரு சவுண்டு கேட்டே இருக்கும். கட் பண்ணா போலீஸ் வந்து எல்லா காரையும் செக் பண்ணிட்டே இருப்பாங்க. ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, இது சரி வராது, நம்மளே போய் தேடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார் எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. அந்த வீட்டுக்குள்ள போய் ஃபுல்லா சர்ச் பண்ணுவாங்க. அங்க வில்லனோட சிஸ்டரோட போட்டோஸா நிறைய இருக்கும். அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நார்மலா நிறைய முடியோட நல்லா இருக்கும். போக 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 அடுத்தடுத்து அந்த பொண்ணுக்கு ஏதாவது கேன்சர் என்ன டிசீஸ் ஏதோ வந்திருக்கும், அதனால நிறைய முடியெல்லாம் கொட்டி போய் ரொம்ப மோசமாயி செத்து போயிடும் அந்த பொண்ணு. சரி, ஹீரோயின் அதெல்லாம் பார்த்து வச்சுட்டு வெளியே வருவாங்க. வெளியே வந்து பார்த்தா அந்த சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும், அந்த டங் டங்குன்னு கேட்கல, அந்த சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். அப்படியே எங்க இருக்கு தேடி போயிட்டே இருக்கும் போது அந்த போன் உடஞ்சது இருக்கும். அதை என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து பார்த்துட்டே இருக்கும் போது அந்த மணல் வந்து உட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதையெல்லாம் விளக்கிட்டு பார்த்தா ஒரு டோர் ஒன்று இருக்கும், உட்டன் டோரு. அதை ஓபன் பண்ணி பார்த்தா அது அப்படியே பேஸ்மெண்ட் மாதிரி போகும், ஒரு படி மாதிரி போகும். சரி, இதை போன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போன் எடுப்பாங்க. அவங்க கையில இருந்து ஸ்லிப் ஆகி அந்த போன் அதுக்குள்ள விழுந்துரும். நம்ம ஹீரோயின் அதை எடுக்கலான்னு போவாங்க, கீழே எடுக்க போவாங்க. சரி, உள்ள போய் பாக்கலான்னு உள்ள போய் பார்த்தா ஒரு ரூம்ல ஒரு பெட் ஃபுல்லா ரெடியா இருக்கும். எப்படி முடியா இருக்கும்னு பாத்தீங்கன்னா அப்படியே இந்த ஸ்கின்னோட பேத்து எடுத்திருக்க மாதிரி இருக்கும். அதை கட் பண்றதுக்கு தான் எல்லா கேர்ள்ஸையும் அவன் கடத்திட்டு இருப்பான். நம்ம ஹீரோயின் சைடா ஒளிஞ்சிருந்து பாத்துட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து கடகடன்னு அந்த பொண்ணை காப்பாத்த ட்ரை பண்ணுவாங்க. அந்த
கட்டி வச்சிருப்பான்ல, அதெல்லாம் கட்டி வச்சிருந்த செலோ டேப் எல்லாம் கட் பண்ண வருவாங்க. அந்த பொண்ணு யார் யாருன்னு கேட்கும். ஸ்வீட்டார்ட் ஸ்வீட்டார்ட்னு சொன்னோன்னா ஞாபகம் வந்துடும், நீங்க தானே ஜோர்டன் தானே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு தப்பிச்சு வர கிளம்பும். அதுக்குள்ள வில்லன் வந்து அந்த ஹீரோயின் அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஹீரோயின் அடிக்கிறத பாத்துட்டு இந்த பொண்ணு என்ன பண்ணும், ஒரு சிசர் வச்சு அவனை குத்திடும் கண்ணே. அவன் அப்படியே நின்றுவான், இவங்க அப்படியே தப்பிச்சு ஓட ஆரம்பிப்பாங்க. ஓடி அப்படியே அந்த ஏணியில ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணு ஏறிடும். அடுத்து ஹீரோயின் ஏறுறதுக்குள்ள அவன் காலை பிடிச்சி இழுப்பான். அப்படியே பிடிச்சி அவனை தள்ளி விட்டு மறுபடியும் இவங்க ஏறுவாங்க. ஏறி ஓடி போவான் ஹீரோவின், இவனும் மறுபடியும் ஏறி வருவான். ஏறி வந்து நிப்பான். உடனே அந்த பொண்ணு என்ன பண்ணிருக்கும், ஓடாது, பின்னாடிதான் இருந்திருக்கும். அவன் அப்படியே அந்த சிசர் வச்சு குத்திடும். அவன் அப்படியே நிப்பான், பின்னாடி என்ன பண்ணுவான், திரும்பி பார்ப்பான், நீ தானா அப்படின்ற மாதிரி திரும்பி பார்ப்பான். அதுக்குள்ள ஹீரோயின் என்ன பண்ணுவோம், கடகடன்னு பின்னாடியில இருந்து ஓடி வந்து அவனை அப்படியே ஒரு எத்து எத்தும் அந்த பேஸ்மெண்ட் குள்ள போய் விழுந்துருவான். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்க, 911 கால் பண்ணா அப்படின்னு டயல் பண்ணுவாங்க. அதுக்குள்ள அந்த பொண்ணு இல்ல இல்ல பண்ணாதீங்க, வேற ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லும். அவங்க என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் அந்த பொண்ணுங்கள்லாம் அவன் எப்படி கட்டி வச்சிருந்தானோ அதே மாதிரி அவனையும் கட்டி வச்சிருவாங்க. ஃபுல்லா சங்கிலி போட்டு கட்டி வச்சிருவாங்க. எப்படி உன் நீங்க போலீஸ் வந்துடுறதானே போகுது அப்படின்னு திமுறா கேட்பான் மயக்கம் தெரிஞ்சோன்னே. ஆஹா இல்லை இல்லை அப்படின்னு சொல்லி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுவாங்க. இதோட படம் அங்கே முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் பாய்.